ப்ரேயர் யேசப்பா நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் யேசப்பா இப்போது கூட யேசப்பா எங்களோட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் யேசப்பா யேசப்பா நாங்கள் நிறைய சாங்ஸ் நிறைய கற்றுக்க போகிறோம் எங்களோடுங்க யேசப்பா எங்களை பலப்படுத்துங்க யேசப்பா நாங்கள் நிறைய கற்றுக்க கிருபை தாங்க அது மூலமாக எங்கள் கூட பேசுங்க பலப்படுத்துங்க யேசு நாமத்தில் ஜெபிக்கிற என் ஜீவன் நல்லா பிதாவே ஆமென் இப்போ நம்ம வந்து சிங்கிங் செஷன் போகிறோம் போகலாமா ஓவர் டு சிங்கிங் செஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று படித்த சாங் ஒரு தடவை பார்க்கலாமா sunlight walking in the shadow walking with Jesus Why?
செல்லாது தம்பி தங்கச்சி காலம் செல்லாது காலம் செல்லாது தம்பி தங்கச்சி காலம் செல்லாது Yeah.
ஸோ இந்த ஃபோர்த் டே உங்களை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, நம்ம ஒரு சாங் பழகிடலாமா? இந்த சாங் என்ன சொல்லுதுன்னா, ஐ கேன் டாக் டு ஜீசஸ்ன்னு சொல்லுது. பாடலாம். ஓ, சொல்லலையா? ஓகே, இன்னைக்கோட தீம் என்ன தெரியுமா? டாக்கிங் டு ஜீசஸ். When you talk to Jesus, you get victory in Jesus. சரியா? ஸோ இந்த ஐ கேன் டாக் டு ஜீசஸ் பாட்டு பாடலாமா? I can talk to Jesus, a friend who always answers. I can talk to Jesus, a friend who always answers. You may be very sore, but he answers when you call. You may be very sure, but he answers when you call. That's why I love you, Jesus, forever we'll be friends. That's why I love you, Jesus, together we'll be friends. E-I-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 
சூப்பர் அஞ்சு சாங். சரி நம்ம இப்ப சாங் ஆக்சனோட பாத்துடலாமா? வருவான்ல பாக்கலாம்.
மோமோ என்னடா ஹாய் சொல்லு குட்டீஸ்க்கு ஹாய் எவரிவன் என் பாட்ட கேக்குறீங்களா சொல்லுங்க கேக்குறீங்களா கேக்குறோம் பாடு கடைசி நாளா இல்ல மூமு நாளைக்கும் இருக்குல்ல போமோ நாளைக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க நீ ஓகேவா உனக்கு ஓகே மூமு அலா ரெடியா இருக்கீங்களா மெமரிஸ் சொல்லி கொடுக்கிறதுக்கு மூமு ரெடியா இருக்கியா இல்லையா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா ரெடியா இருக்கீங்களா மெமரிஸ் பழக இருக்கு எஸ் நான் அக்காவும் ரெடியா இருக்கேன் மூமு ரெடியா இருக்கேன் இப்போ கேப் போட்டு வந்துருவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் படிச்சிடலாமா ஃப்ரெண்ட் மூமு மேல வா மூமு வேணாம் Hello, actually I'm from London, okay? மூமு என்ன திருப்பி வா என்ன மூமு லண்டன்ல இருந்து வந்த மாதிரி பேசுற I am மூமுஸ் பிரதர் சரி மூமு கண்டுபிடிச்சிட்டீங்களா கா ஆமா உன்னை பார்த்தாலே தெரியும் நீல மூமுனு வெளிய வா நல்ல வா கெட்டப்ல வேற லெவல்ல போட்டிருக்க என்ன ஏமாத்தலன்னு பாக்குறியா ஏமாத்தவே கூடாது எல்லாரும் ஏமாத்த கூடாது சரியா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து காப்பி அடிச்சிருக்க தானே நான் காப்பி அடிக்கல நீ தான் காப்பி அடிச்சிருக்க நீ ஓகே ஓகே அழுகாது அழுகாது ஓகே குவைட் 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 குட்டீஸ்ல ஈகரா வைப் பண்ணிட்டு இருக்காங்க மேம்னே சொல்லி கொடுத்தல டக்கனே ஓகேவா ஓகே 4th டீம் வந்து டாக் 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 லொடலொடன்னு பேசக்கூடாது மூமு எது தேவையோ அது மட்டும் தான் பேசணும் ஓகேயா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பேசாதீங்க ஓகே மூமு சொல்லதால கவனிச்சிங்கல்ல இனிமேல் நீங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேயா டாக் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் ப்ரோவர்ப்ஸ் 18:21 சொல்லு மூமு ப்ரோவர்ப்ஸ் 18:21 ப்ரோவர்ப்ஸ் 18 சொல்லு மூமு என்ன தொப்பி கண்டுருச்சு ஓகே ஓகே ப்ராவர்ப்ஸ் 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 18:21 சூப்பர் டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் தி பவர் ஆஃப் யுவர் டங் சொல்லுங்க டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் தி பவர் ஆஃப் யுவர் டங் சூப்பர் மூமு தமிழ் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துடலாமா இல்லையா தமிழா சரி 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 ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா நீதி மொழிகள் 18:21 சொல்லு மூமு 21 நீதி மொழிகள் 18:21 நீதி மொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் மரணமும் ஜீவனும் மண்ணும் ஜோசும் மரணமும் ஜீவனும் மரணமும் ஜீவனும் அது ஜூஸ்ல மூமு ஜீவனும் ஜீவனும் அது மண் இல்ல மண் இல்ல அது மண் இல்ல மூமு மரணம் மண் இல்ல மூமு மரணம் மரணமும் ஜீவனும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் ஓகே ஓகே நாவும் நாவின் 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 நாக்கு அதான் நாவின் ஆவின் பால் இல்ல மூமு நாவின் அதான் நாக்கு நம்ம பேசுறோம்ல அதான் நாக்கு நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கும் தட்ஸ் ஆல் ஓகே ஓகே மூமு பழகிட்டியா என்ன மூமு காபி அடிச்சுட்டே இருக்க என்ன சொல்றத வசனத்தை மட்டும் சொல்லு மூமு வசனத்தை மட்டும் சொல்றேன் ஓகே இப்ப சொல்லு நீனே சொல்லு மூமு ரெஃபரன்ஸ
ரெஃபரன்ஸ் சொல்லி மெமரைஸ் சொல்லி முடிச்சிரு. குட்டீஸ்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லு மூமு. நான் சொல்றே கரெக்ட்டா பாத்துங்க. சரி 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 சரி. கை தட்டு. என்ன மூமு? கை தட்டு. ஓகே. எல்லாம் கை தட்டுங்க. சொல்லுங்க. நீதி மொழிகள். நீதி மொழிகள். சொல்லு மூமு. ம். நீதி மொழிகள். 18. 18. 21. 21. Thank you. மூ வசனம் எங்க போச்சு? சொல்லு சொல்லு வசனத்தை சொல்லு சொல்லு. நீதிமொழிகள். நீதிமொழிகள். 18. 18. 21. 21. ஆமென். ஆமென். வசனம் என்ன? சொல்லுடா. வசனம் எங்க மூ? மரணமும். 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 ஜீவனும். ஜீவனும். நாவில் இருக்கும். நாவில் இருக்கும். அதிகாரத்தில் இருக்கும். மூமு வசனத்தை தப்பாவே சொல்லக்கூடாது ஓகேவா? நீ குட்டீஸ் நீங்களும் மெமரிஸ் என்னைக்கும் தப்பா படிக்க கூடாது. பைபிள் வாஸ் என்னைக்கும் மாறவே கூடாது குட்டீஸ் ஓகேவா? ஓகே மூமு நீங்களும் ஓகே சொல்லுங்க. ஓகே பாய். நாளைக்கு பார்க்கலாம். ப்ரேயர் இஸ் டாக்கிங் டு காட். ஏசப்பாட்ட பேசினா தான் நம்மளுக்கு விக்ட்ரி கிடைக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில தடைகள் வரும். அந்த தடைகள் தான் இந்த எக்ஸ்பீரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே பேசணும், எப்போ பேசணும், இது எல்லாமே பைபிளில் எழுதியிருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், என்ன பேசக்கூடாது. ஸோ இப்போ என்ன அப்படி பேசினா என்ன ஆகும்னு நம்ம பார்க்க போகிறோம் சரியா? ஸோ பிளாசம் உனக்கு ஒரு டாஸ்க். இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்வீஸ் பண்ணி உன கொண்டு வர முடியுமா வெளியே? ஓ ரொம்ப ஈஸி. இந்த இருக்கிற பேஸ்ட் எல்லாம் கொண்டு வரணும். ஓகே ரொம்ப ஈஸி தான். இது என்ன ரொம்ப ஈஸி தானே? டக்குன்னு எடுத்துடுவேன். எல்லாத்தையும் பண்ணி பார்க்கலாம். எடுத்துடுவேன். ஓகே. பார்த்து கீழே கொட்டி வரதா? அப்புறம் அவ்வளோதான். ஓகே ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஒரே செகண்ட் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஸ் பண்ணிட்டேன். உள்ள போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. என்னால் முடியவே முடியலையேண்ணா. நான் அவனுக்கு நான் டக்கேன் வந்துச்சுண்ணா. இப்போ உள்ளே போக மாட்டேங்குதுண்ணா. அதான் பிளாசம், அதே மாதிரி தான் பிளாசம் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வந்துடுது. ஆனால் அது திருப்பி நீ உன்னால் எடுக்க முடியாது. நீ பேசுறது வந்து நீ எப்படியாவது பேச போயிடலாம், ஏ இது இதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உனையால் திருப்பி அதை வந்து வாங்க முடியாது. வாழ்க்கையிலையும் ஆத்திரத்துலையும் கோபத்துலையும் வார்த்தை கொட்டிடுவோம் நீ கொட்டின மாதிரி. ஆனால் நீ பாரு, கொட்டினதுக்கப்புறம் நீ ரெக்ரெட் பண்ண பற்றியா? என்னால் எடுக்கவே முடியல. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பேசினதுக்கப்புறம் ஐயோ தெரியாமல் பேசிட்டோமேன்னு ரெக்ரெட் பண்ணுறோம். புரியுதா? அதான் பிளாசன் நம்ம இன்னைக்கு தீமே டாக்கிங். ஒரு சேயிங் இருக்கு, வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் வைல் வி ஸ்பீக் வேர்ட்ஸ். ஸோ வந்து நீ ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது யோசிக்கணும். யூ ஹேவ் டு திங்க் ட்வைஸ்
நான் இது பேசலாமா இது பேசலாமான்னு நீ யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பேசணும். ஏன்னா நீ பேசுறது திருப்பி எடுக்க முடியாது பாத்தியா. நீ ஈஸியாக கூட்டிட்டா உனையால எடுக்க முடியுதா? முடியல. அதே மாதிரி தான் வார்த்தை, யோசிச்சு பேசு. ஸோ திங்க் அண்ட் ஸ்பீக். ஸோ தம்பி தங்கச்சி, பி வைஸ் இன் வாட் யூ டாக். எஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ராஜ்பால் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு ப்ரோக்ரஸ் கெரன் ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு வரா. அப்பா என்ன பண்ணி சீக்கிரம் வந்துட்டீங்க? ஹலோ கெரன், என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க ஸ்கூல்ல தெரியும். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல விசேஷம்? ப்ரோக்ரஸ் கொடுத்தங்களா? அப்படியா, எது பாப்போம். குட். ஓகே, அப்போ என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஓகே, தமிழ் ஓகே, சோஷியல் சயின்ஸ் ஓகே, ட்ராயிங் ஓகே. என்ன கரண், மேக்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது, 70% தான் வாங்கியிருக்க. இவ்வளோ டியூஷன்லாம் போனேன், ஏன் படி மேக்ஸ் எவ்வளோ கம்மியாச்சு? என்ன ரீசன்? ஓலரோ அது வந்து பா, மேக்ஸ்ல நிறைய ஃபார்முலா இருந்துச்சு, ஒண்ணு புரியல. பாருங்க, புரியலனா நீ ஸ்கூல்ல கிளாஸ் மேம் கிட்ட கேட்கலாம், மேக்ஸ் மேம் கிட்ட கேட்டு படிச்சுக்கலாம். ஏன் படிக்கல? அப்பா ஆனா ஒரு புரியல பா. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு மேக்ஸ் டியூஷன் அரேஞ்ச் நம்ம பக்கத்தில் ஒரு மேம் இருக்காங்க, அவங்க சொல்லி ஒரு மேக்ஸ் டியூஷன் அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம அந்த நீங்கள் அடுத்த டைம் என்ன பண்ணுறோம், இந்த மேக்ஸ் டியூஷன் போயிட்டு நல்லா படித்து இதை விட நல்ல மார்க் வாங்கணும், இது ட்ரை பண்ணணும். இன்னும் நல்ல மார்க் வாங்கணும், எப்போவுமே மார்க் வாங்கி படித்தாதான் நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பொசிஷன் வர முடியும். இப்போவே படிக்கணும் நல்லா. அதனால் நீ என்ன பண்ணுறேன், நாளை வந்து டியூஷன் அரேஞ்ச் பண்ணுறேன், நல்ல டவுட்ஸ் எதாக இருந்தாலும் க்ளியர் பண்ணுறேன், எதாக இருந்தாலும் அப்பாட்ட ஷேர் பண்ணு, மம்மி அம்மாட்ட ஷேர் பண்ணு, நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த டைம் இதோட நல்ல மார்க் வாங்கி நல்ல குட் கேர்ல் ஃபஸ்ட் ஏ கிரேடில் வரணும். ஓகே, கிரேட் ஏ வாங்கணும். ஓகே, அதுக்கு நீ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ எடுக்கணும். ஓகே ஓகே கேரன், பாரு எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கிக்கிறேன், இதுலேயே மேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உன்னால் முடியும், உன்னால் கண்டிப்பாக முடியும். என்ன பண்ணுற, நல்ல டியூஷனில் போய் என்ன டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணி அடுத்த ஏ கிரேட் நீ வாங்க. ஓகே, வெரி குட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் டென்னிஸ் பாலுடைய ஃபேமிலி. இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், டைமே கிடையாது ஃபேமிலிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இவருக்கு ஒரே டாட்டர் டெல்லா. இன்னைக்கு டெல்லாக்கு ப்ரோக்ரஸ் டே, லெட்ஸ் சீ. ஹாய் பா. ஹாய், என்ன வேணும்? என்ன பா பிஸியா இருக்கீங்க பா? அதுல இல்ல, பிஸியா தான் இருக்கேன். இங்கிலீஷ் ஓகே, மேக்ஸ் ஓகே, சயின்ஸ் என்ன படிக்கிறதும் வேஸ்ட் நீ
நீ பிறந்ததே வேஸ்ட். நீ நமக்கு செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட். என் கண்ணுடைய நீ அதை ஓடி போயிரு. டெல்லாக்கு அப்பாவோட டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ்னால படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இனி நான் படிக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணி படிக்காமவே போயிட்டா. அப்பாவோட என்கரேஜிங் வேர்ட்ஸ்னால கிரண் விடாமுயற்சியாக படிக்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு நேரமும் நினச்சா என்னால் முடியும், என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அவள் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தா. நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் கிரேட் 1 அச்சீவ் பண்ணா. ஹாய் எவ்ரிவன், ஸ்கிட் பார்த்தீங்களா? உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சு? ராஜ்பால் அவரோட பொண்ணுக்கிட்ட அவள் என்ன சொன்னால் தெரியுமா? என்ன தான் அவள் கம்மி மார்க் வாங்கியிருந்தாலும் ராஜ்பால் என்ன சொன்னார்னா, அவர் என்கரேஜிங் வேர்ட்ஸாக பேசினார். எல்லாமே உன்னால் முடியும், உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக உன்னால் எல்லாமே பண்ண முடியும்னு அவர் பேசினார். அதை வச்சுட்டு அந்த அவள் என்ன பண்ணா தெரியுமா, அது அவன் மைண்டில் யோசிச்சுட்டே படித்தா. அதை படித்து அடுத்த எக்ஸாமில் அவன் நிறைய மார்க் வாங்கினான். அந்த வார்த்தை அவர் உருவாக்குச்சு. கெட்ட வார்த்தை பேசினா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதை பாக்குறீங்க, நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்க. வார்த்தை தான் ஒருத்தர் உருவாக்குது, ஒருத்தர் அழிக்கு. அதனால நம்ம என்ன பேசணுமோ அதை கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்களும் பாருங்க, என்ன பேசுறீங்களோ கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க அடுத்த செக்ஷன்ல பாக்குறேன். பாய். Isn't it interesting, friends?
tongue. So guard your lips. Be mindful of what you say. Come on, friends, make our own hand puppet and enjoy. Like my boo-boo. Boo-boo say bye to all my friends. ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்களா? ஓகே, நானும் உங்களை பார்த்துட்டே இருந்தேன், எல்லோரும் ஈகரை கவனிச்சிங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலமாக ப்ரே பண்ணிடலாம். எஸ்பா நாளுக்காக சோத்திர எஸ்பா, இப்போது கூட எஸ்பா, நாங்கள் வில்லி வில்லியோட ஸ்டோரி கேட்க போகிறோம். எஸ்பா எங்களோட பேசுங்க, வில்லி மூலமாக எஸ்பா நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க தெரிவிப்பேன். ஏ சோ நாம ஜெபிகா என்ஜினியர் நல்ல பிள்ளாவே, ஆமென். ஓகே, இப்போ நம்ம வந்து வில்லியோட ஸ்டோரி பார்க்கலாம். வில்லி என்ன பண்ணால், அவருக்கு ஒரு டைப் ரைட்டர் தேவை. வில்லிக்கு நம்மளுக்கு டைப் ரைட்டர் தேவை, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ப்ரே பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் கழிச்சு ஒரு நியூஸ் வருது. ஐயா வில்லி, இங்கே வாங்க அப்படின்னு. ஆ சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. ஜெர்மனிலேருந்து வில்லி வில்லியம் வாட்னு ஒருத்தர் வந்து டைப் ரைட்டர் கொண்டு வராரு, மிஷினரி சொசைட்டிலேருந்து வராங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுத்துக்கணும் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி. எனக்கு ஒரு தேவை, நான் பெங்காலியில் நியூ டெஸ்ட்மெண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அதுக்கு வந்து தாங்கணும். ஆ சரி சரி, நீங்கள் அவரை போய் மீட் பண்ணுங்கள். அவர் வந்து வந்தோடனே நீங்கள் மீட் பண்ணி அவர்கிட்ட வாங்க. ஆ சரி சரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு வரவாருன்னு வெயிட் பண்ணார். வர வரைக்கும் வந்து இறங்கினாரு வில்லியம் வாட், வந்து இறங்கினாரு வில்லியம் வாட். ஸோ இவருக்கு டைப்ரைட்டர் வருதுன்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி அப்பா, நம்ம ஜபம் கேட்கப்பட்டுச்சு, சப்பா ஜபத்தை கேட்டாங்கன்னா இப்போ சரி மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. வில்லியம் வாட் வந்து இறங்குறாரு, சரம்பூரில் வந்து இறங்குறாரு வில்லியம் வாட். இறங்கினோடனே வில்லி என்ன பண்ணுறாரு, வில்லி போயிட்டு எக்ஸ்கூஸ் மீ, அவர் வில்லியம் வாட் இருக்காரு அப்படின்னு. ஆமாம், உள்ளே உட்காந்துருக்காரு, நீங்கள் போய் அவரை டைப்ரைட்டர் கேட்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு விட்டு இருக்கிறத சொல்கிறாரு. இவரும் சரி சரி ஓகே சார் தேங்க்யூ சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. வில்லி வாட், வில்லியம் வாட், எக்ஸ்கூஸ் மீ, நான் தான் வில்லி வந்திருக்கேன். எனக்கு இந்த நீங்கள் மிஷினரி சொசைட்டிலேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு இந்த டைப்ரைட்டர் தேவை, தரீங்களான்னு சொன்னேன். தேவை எங்களுக்கு தரீங்களான்னு கேட்டோன்னே, சரி எடுத்துக்கோங்க, நாங்கள் மிஷினரி சொசைட்டி தான் வந்திருக்கோம், இப்போ கேட்டோம் யாராக இருக்குன்னா எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இவர் யூஸ் பண்ணார், நியூ டெஸ்டமெண்ட்டை பெங்காலியில் அடித்தார், ஃபஸ்ட்டாக பிரிண்ட்டு எடுத்தார், எல்லாருக்கும் கொடுத்தார். அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை வாங்கின ஒரு ஒரு மனிதர் கிருஷ்ணபால்னு ஒருத்தர், அதை கேட்டு அதை ஃபேமிலிக்கு படித்து எல்லோரும் மனம் திரும்பி அவங்க பேப்டிசம் எடுத்தாங்க. ஸோ ஏஸ்பாவை அவங்க ரிசீவ் பண்ணாங்க. சரியா, இதை மாதிரி அவங்க போயிட்டே இருந்துச்சு. அப்போ கிருஷ்ணதாஸ்னு இன்னொருத்தர் அவரை எடுத்து அதை படித்து அவங்க பேப்டிசம் எடுத்து எஸ்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஆச்சரியமா, இப்போ என்ன பண்ணார், இவர் பிரிண்ட் பண்ண நியூ டெஸ்டமெண்ட்டை போயிட்டு ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு, யாரும் வாங்கலை. அப்போ ஒரு ஆள்கிட்ட உடம்பு இப்படி கொஞ்சம் டயர்டாக வந்த ஆள்கிட்ட, சார் இதை ரீட் பண்ணிங்களா, என்ன இது நியூ டெஸ்டமெண்ட் சார், ரீட் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும், உங்க கூட ஜீசஸ் பேசுவாங்க, ஏஸ்பா உங்களுக்காக வாழ்ந்தாங்க, உங்களுக்காக வாழ்ந்தாங்க, சரி சார் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார். ஓகே சரி ஓகே சார் வாங்கிடுறாரு சொல்லி வாங்கிட்டு போய் என்ன பண்ணாரு, வீட்டில் போயிட்டு சரி சமைச்சாமா சமைச்சிட்டே, ஆமாம் சமைச்சிட்டேன் சரிம்மா சரி உட்கார்ற நீ வான்னு சொல்லிட்டு கிருஷ்ணபால் வீட்டில் உட்காந்துருந்தாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த புக் கொடுத்தாருல வில்லி, வில்லி வில்லி கொடுத்த புக்கை எடுத்து பார்க்குறாரு. என்ன புக்கு இது, சரி என்ன புக்கு அப்படின்னு பார்த்துருவாரு. புக்கை வந்து படிக்க ஆரம்பித்தார். எல்லாம் வாங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வா இங்கே வா அம்மா வாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்து கிருஷ்ணபால், ஓகே ஓகே ஜீஸ் நமக்காக பிறந்தாங்க, ஓ எல்லாம் படித்தார், ஜீசஸோட ஃபுல் ஸ்டோரி நியூ டெஸ்டமெண்ட்டை ஃபுல்லாக படித்தார், அதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரும் யோசிச்சார், அப்போ நம்ம பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு அவர் நம்ம ஒய்ஃப்ட்டு கேட்டார். அவர் பிள்ளைங்க நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம மனம் திரும்பணும்னு சொன்னார் சொல்லிட்டு இவர் ப்ரே பண்ணார். முழங்கால் போட்டு, ஏசப்பா நீங்கள் உண்மையான தெய்வம்னு இதில் எழுதி கேசப்பா, நீங்கள் உண்மையான தெய்வம், எங்கள் பாவம் நீக்காக நீங்கள் வந்து மறுத்தீங்க ஏசப்பா, எங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணார். அடுத்தால் காலையில் ஆச்சா, வில்லி எழுந்திரிச்சு அவரோட வாக்கிங் சேரோட சேரில் உட்காந்துட்டு இருந்தார். கிருஷ்ணபால் வந்தார், ஐயா நீ தானே எனக்கு கொடுத்தீங்க, வாங்க வாங்க கிருஷ்ணபால் வாங்க உள்ள உட்காருங்க அப்படின்னு உட்காந்துட்டு பேசுகிறேன். சொன்னீங்க என்ன என்ன வேணும் போயிருந்தேன், இந்த புக்கு நீங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி, நீங்கள் இது கொடுத்ததுனால நாங்கள் இப்போ குடும்பமும் சேலரேஷனுக்குள்ளே நாங்கள் லீட் ஆனோம், நாங்கள் ஐடி ஒர்ஸ் இப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுறோம், எங்களுக்காக இதை பண்ணதுக்காக ரொம்ப நன்றி ஐயா, பரவாயில்ல நான் செஞ்சதுக்கு நீங்கள் ஒரு பலனாக வந்துருக்கீங்க, அதுக்காக நன்றி, நீங்கள் சாட்சியாக வரணும், நிறைய பிரச்சனை வரும் கவலைப்படாதீங்க, ஏசு பண்ணாமலும் இருக்காங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி, எப்போ பேப்டிசம் எடுக்கணும்னு சொல்லுங்க வரேன்,
கண்டிப்பாக நான் உங்களுக்கு நாளைக்கு நான் நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் வாங்க டாக்டர் சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, ரொம்ப நன்றி, இதை நாங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு சொல்கிறோம் ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு. கவலையப்படாதீங்க, நீங்கள் தான் எங்களோட ஃபஸ்ட்டாக நீங்கள் தான் வந்து கிறிஸ்டியன் இது ஏற்றுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே, அவர் தான் அந்த இடத்துல அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டியனாக ஆனார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஹிந்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்களா வில்லிக்கு கிடச்சி முதல் ஆத்மா கிருஷ்ணபால். யோசிச்சுக்கோங்க, அவர் கிடச்ச ஃபஸ்ட்டு அங்கே சரான்பூர்லேயே அவர் கிடச்ச ஃபஸ்ட்டு, அவர் ஹிந்து, அதுவும் அவர் கிடச்ச ஃபஸ்ட் ஆள் இவர் தான், ஃபஸ்ட் ஆத்மா. யோசிச்சுக்கோங்க, அவர் கஷ்டப்பட்டு ப்ரீச் பண்ணதுக்கு கிடச்சது பலன். அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணபால், கிருஷ்ணபால் சொன்னார், டே இந்த நியூ டெஸ்டமென்ட் இருக்கடா, இதை நீ வாசிக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவர் ஃப்ரெண்ட் கிருஷ்ண தாசத்தை கொடுத்தாரு. அப்போ அவங்க கிருஷ்ணதாஸ் என்ன பண்ணார் தெரியுமா, இதை வாங்கிட்டு சரிடா நியூ டெஸ்டமென்ட் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபால் வந்து டாக்டர்ஸும் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அடுத்த நாள் ஆச்சா, ஒரு மதியான டைம்ல எல்லா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் ஓடி வந்தாங்க, வா வெளியே வாடா, அதே கிருஷ்ணபால் வெளிவா வெளிவா அப்படின்னு அப்படி குச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தாரு, ஏ பயமா இருக்கே என்ன பண்ணலாம் தெரியல, கதை உடச்சாங்க உடச்சாங்க, வெளியே வராங்க கழுத்து பிடிச்சி எழுத்துட்டு கொண்டு என்ன பண்ணுறீங்க என்னடா நீ பேக்ஸ் எடுத்துட்ட, நம்ம மதத்தை நீ அசிங்கப்படுத்திக்கடா, இவ்வளவு அடிச்சது தப்பு தப்புன்னு அடிச்சாங்க, ஜே நீ நம்ம மதத்தை கேவலப்படுத்திட்டடா அப்படின்னு சொல்லி அவர் கெட்ட வார்த்தை எடுத்துட்டாங்க. அவர் சொன்னாரு, அவரை ஒன்றும் சொல்ல அவர் பேசாமல் இருந்தார், நீங்கள் ஒன்று பண்ணீங்க ஒன்று பண்ணீங்கன்னு சொல்லும்போது அந்த பிரிட்டிஷ் அந்த நாட்டில் ரூல் பண்ண பிரிட்டிஷ் வந்தாங்க, என்ன பண்ணுறீங்க அவருக்கு தடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இங்கே பாருங்க உங்களோட வேலையே இல்லை அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் சொன்னாங்க. இது வந்து இவர் வந்து ஃபாரினர்ஸோட சாப்பிட்டாரு, ஃபாரினர்ஸ் மக்களோட சாப்பிட்டு அவங்களோட தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாருன்னொன்னே, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபாரினர்ஸ், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டா தப்பா, யூ ஹாவ் நோ ரைட்ஸ், அவர் அடிக்கிற உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொன்னார். கோவம் வந்துச்சு அந்த கிராமத்து மக்கள்ல, லீவுக்கு கோவம் வந்துச்சு, பார்த்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ கிருஷ்ணபாலுக்கு சேஃப்டி வந்துச்சு, கிருஷ்ணபால் போயிட்டாரு. ஆனால் எங்கேயோ யோசிச்சுக்கோங்க, நம்ம வந்து இயேசுபால் இருக்கும்போது நிறைய தடை வரும், விக்ட்ரியை நம்ம விக்ட்ரியை தடுக்கிறது நிறைய தடை வரும், ஆனாலும் ஜீசஸ் கூட இருந்தால் கண்டிப்பாக முடியும் நம்மளால். கிருஷ்ணபால் என்ன பண்ணது, விட்டு கொடுக்கவே இல்லை, இயேசுப்பா தான் எனக்குன்னு சொல்லிட்டு அவர் குடும்பமும் அவரும் இயேசுப்பா பிடிச்சாங்க. பிடிச்சிட்டே இருந்தாங்களா, ஒரு பட்சமே அவங்க எழுத்து வரவே இல்லை அதுக்கப்புறம். அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் எப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சார் இதை பற்றியும், நான் இந்த மாதிரி ஆனேன், ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க, ஏசப்பா உண்மையான தெய்வம்னு சொல்லும் போது ஒரு ஆள் கிருஷ்ணதாஸ்னு. அப்போ கிருஷ்ணதாஸ் இருக்காருல்ல, அவர் கேட்டார், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது அவர், ஏசப்பா உங்களுக்காக எனக்காக மறுத்து சொன்னாரா, இவர் அப்படியா எனக்காகையா, எனக்காக யாருமே மல்லிக்கலையா அப்படின்னு, ஏசப்பா உங்களுக்காக 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி மறுச்சாரு அப்படின்னு சொன்னார். இவருக்கு மனசை தொட்டுச்சது, தொட்டோம்னா இவரு சரி சார் நீங்க என்ன சொல்றீங்க, நான் நீங்க சொல்ற நானும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் பேப்டிசம் எடுத்தார். இவன் பேப்டிசம் எடுத்தோம்னா ஊர் மக்களுக்கு, டேய் இவனை பேப்டிசம் எடுத்துறான்டா, சே இவனை எப்படியாவது அடிக்கணும்டான்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் இருந்தாங்களா. இப்போ கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணதாஸ்க்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, அதிகம் இவங்க மாதிரி எப்படி ஆகிட்டாங்களே ஊர் மக்கள் நம்மளை கொலை பண்ணலாம், எப்போ வந்து கொலை பண்ணலாம் சான்ஸ் இருக்குது. இப்போ கிருஷ்ணதாஸ் என்ன பண்ணா தெரியுமா, காலையில் வந்துட்டு இருந்தார், அவன் ஊர் மக்கள் எல்லாம் கத்துட்டு ஓடி வந்து இவரை தாத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவருக்கு ஓடாது அந்த சைட்லேருந்து மாட்டிட்டாரு, நின்றுட்டு இருக்காங்க, ஏன் நீ கொலை பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது, டேய் நீங்களை ஏமாத்திட்ட, நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டடா, நீங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லி கவலைப்படாங்க, ஏசுப்பா உங்களுக்காக எனக்கு தான் மதிய காயம் மூடுறோம், எஸ் இங்கே பாருங்க யாரும் கவலைப்படாங்க, ஏசுப்பா உங்களுக்காக எனக்காக தான் மதிச்சாங்க, டேய் பேசாத நீ, நீ எதுக்கு மதத்தை விட்டுட்ட அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப திட்டினாங்க. அப்போ இவர் என்ன பண்ணாங்க தெரியுமா, டேய் நீ பேசுறது தப்புடா, உன்னை நான் அடிக்க வர மாட்டேன், அவர் எல்லாரும் கோபத்தில் நின்னாங்க, அவங்க ஈட்டி வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி கம்பளம் இல்லை ஈட்டி வச்சுட்டு இப்படி நின்றுருந்தாங்க. பாருங்க நீ ஒன்றும் நீ கொலை பண்ணி வச்சல, ஏசப்பாங்க ரத்த சாட்சியாக மணிப்பண், டே பாயங்கள போய் ஒரு அடி அவர் இறந்து போயிட்டாரு. அப்போ இந்த மாதிரி இறந்து போனார் கிருஷ்ணதாஸ். அப்போ வில்லிய தொடர்ந்து ஆத்மாக்கள் ஆதரவுப்படுத்தினார், நிறைய ஆத்மா கிடைச்சி நிறைய பேர் ஏசப்பா எடுத்துக்கொண்டாங்க, ஏசப்பாட அன்பு ருசிச்சு பார்த்தாங்க நிறைய பேர். அதே மாதிரி வில்லிய அந்த இடத்துல ஒரு காலேஜ் கட்டினாரு, அந்த காலேஜ் லேட்டர் ஆன் ஒரு யூனிவர்சிட்டியே மாறிச்சு.
வில்லியம் கேரி இயேசுப்பாவுக்கு நிறைய விஷயம் செஞ்சார். ஸோ அந்த ஷராம்பூரில் அவரோட நம்பர் ஒன் காலேஜ் ஆச்சு. அவர் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் அங்கே கட்டினார். யோசிச்சுக்கோங்க, அவர் ஷராம்பூரில் அந்த காலேஜ் கட்டி நிறைய பேர் படித்தாங்க, நிறைய பேருக்கு எஜுகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தெரியுமா அவர் நிறைய பண்ணார் ஷராம்பூரில். ஷராம்பூரில் வேற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா வந்துச்சு, வில்லி வந்து ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் எல்லாம் சொல்லி தந்தார். அவர் ஒரு பெரிய சான்ஸ்கிரிட் எல்லாம் படித்து நல்ல ஒரு எஜுகேஷன் மேனாக இருந்தார். இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. ஓகே டைப் ஓகே சரி இது ஓகே சரி அப்படின்னு அவர் வேலை செஞ்சுட்டு சடனா கிருஷ்ணப்பா இருக்காருல்ல ஓடி இருந்தாரு. ஐயா எங்க இருக்கீங்க? ஆ இங்க உட்காந்துருக்கீங்களா? ஐயா இந்தாங்க கவர்னிங் ஜென்ரல் உங்களுக்கு கொடுக்க சொன்னா டாக்டர். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கிருஷ்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, அவங்களோட ஆக்ஷன் சாங்ஸ் வீடியோஸ்லாம் கீழே ஒரு வாட்ஸ்அப் ஒரு கீழே ஒரு ஜிமெயில் ஐடி ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கா அதுக்கு அனுப்பிச்சு விடுங்க. கீழே ஒரு ஜிமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க மறக்காம. ஓகேயா, நாளைக்கு உங்களை பார்க்குறேன். நல்ல ஒரு டீமோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே நாளைக்கு ஈவினிங் மறந்துடாமல் ஃபைவ் ஓ கிளாக் பிஎம் வந்துருங்க. உங்கள் எல்லாரையும் நாங்கள் வர்ஷிப்பில் பார்க்குறோம். பாய், காட் பிளஸ் யூ.